ஸோ ஐ திங்க் பிளாக் கேட்ஸ்னு நினைக்கிறேன். டீம் சிக்ஸ் பிளாக் கேட்ஸ் டீம் கிட்ட வந்து ஒருத்தர் காலி பண்ணியிருக்காங்க, ரெண்டு பேர் காலி. ஓ மை காட், ஜாத் மட்டும் தான் பேலன்ஸ். டிஜிபி நெல்லை கேமிங் அப்செட்ல இறங்கின டீம் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ரெண்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹை கிரவுண்டோட அட்வான்டேஜ் எடுத்து வெறித்தனமான ஒரு அட்டாக்கு சஞ்சய். அது மட்டும் எதுக்கு இருக்குது அப்படின்ட்டு அந்த பல்ப் எனக்கு பிடிக்கல, சகப்பு கலர் பல்ப் எங்கள் வீட்டில் கூட எரியக்கூடாது அப்படின்ட்டு படார்னு சுட்டார். ஸோ ஒரே ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு போயிட்டுருக்காரு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அவரால் அவர் டீமெட்டோட காப்பாற்ற முடியாது. பிளாக் கேட்ஸ் ஜாத் மட்டும் சர்வே பண்ணிட்டு இருக்காரு, ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. ஓ ஒன் செகண்ட், ஏன் அவருக்கு வதார் அப்படின்னு தெரியல. ஓ நல்ல ஒரு ஹிட், ஐ திங்க் நாக்கு நினைக்கிறேன். டெஃபினட்டாக நாக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்கு, ஏன்னா விஎஸ்எஸ் ரிப்பர் புல்லட் அப்படிங்கிறனால நாக்கு இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ பார்த்துருவோம் டீமர் லெவனில். ஓ கண்டிப்பாக கைஸ், ஆனந்த் ஏகே நாக்கு, ஆனந்த் ஏகே நாக்கு, ஆனந்த் ஏகே இருக்கு இல்லை கன்ஃபார்ம் பண்ணுவாரான்னு பார்த்தீங்கன்னா. பட் அதுக்குள்ள அவங்க டீமெட்ஸ் வந்துட்டாங்க ஹீல் பண்ணுறதுக்கு. நம்ம ஓ மை காட், நம்ம பேசுகிற அதே நேரத்தில் டீம் நம்பர் டூ கிட்ட ஃபைட்டு கைஸ். டீம் நம்பர் டூ விசார்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேலே ஏறி ஒரு டீமே வைப் பண்ணியிருக்காங்க. ஓ மை காட், இது நம்ம கவனிக்கவே இல்லை. மூணு கீழே எடுத்திருக்காரு விசார்ட் பார்த்தீங்கன்னா வந்து உல்ஃபி ஸ்போர்ட்ஸ். இப்போ உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் வந்து வெறித்தனமான ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல, நம்ம அதை கவனிக்கல. டீம் நம்பர் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கேசில் இந்த டவரில் இந்த டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்குது. சோலிட்டர்ஸோட பிகில் மாட்டிட்டார், தனியாக மாட்டிருக்காரு பிகில், கொஞ்சம் தனியாக மாட்டிருக்காரு. பட் அவங்க டீமெட்ஸ் கவருக்காக வராங்க. ஒரு 48 பரவாயில்ல, போதும் அளவு டேமேஜ் தான். இன்னொருத்தர் வராரு, அவர் சூப்பர் கைஸ், வேற லெவலான அட்டாக். ஒரு 120-130 கிட்ட டவுன் கிடச்சிருக்காரு மாஸ்டர் பார்த்தீங்கன்னா. ஸோ அங்கேயும் ஒரு மாஸ்டர் இருக்காரு, நம்ம மாஸ்டர் மாதிரி இல்லாமல் வந்து அவர் உண்மையிலேயே சிலம்ப கற்றுக்கிட்ட மாஸ்டராக இருப்பார்னு நினைக்கிறேன். இனிமே பார்க்கலாம். பிகில் ஒரு நேடு குக் பண்ணுறாரு. ஸோ ஆப்போசிட்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜி இன்பர் 7 ஹிட்மேன் ஸ்குவாட் தான் விட்றதுக்காக. பீஸ்டா காட் நாக்கு, ஸோ பீஸ்ட் காப்பாற்றின வாய்ப்பு இல்லை. கிரேசி ஆல்ரெடி காலி. ஊ ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டார் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு. ரெண்டு மாஸ்டர் கைஸ், இந்த டீம்லயும் ஒரு மாஸ்டர், அந்த டீம்லயும் ஒரு மாஸ்டர். காலி கைஸ், ஹிட்மேன் ஸ்குவாட் காலி எலிமினேட். ஸோ நல்ல ஒரு ஹை கிரவுண்டோட லைட், ரொம்ப சின்ன ஹை கிரவுண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு மாஸ்டர் கைஸ் டீம் வந்து மெடிக்கல் போறதை பார்த்தா அந்த ஃபைட் போயிட்டு இருக்கா நினைக்கிறேன். கண்டிப்பா கைஸ் பீம் சக்தி மேல ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. கையில் எம்பிட்டு பேச்சிருக்கா ரோடன் ஒரு நல்ல ஹிட் பண்ணலாம். ஓ சூப்பரான ஒரு, கண்டிப்பா கைஸ் அதான் ரன்னிங்ல வந்து, அதாவது அதுவும் இப்போ ஹாக்ஸ் டீம் அது ஆப்போசிட்ல இருக்குது. ஹாக்ஸ் டீமில் கிங் ஹாக் காலி பண்ணியிருக்காங்க. ஸோ தேவையில்லாமல் அவ்வளோ சீக்கிரம் ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அது பர்பண்டிகுலராக வந்து ரன்னிங்கில் இருக்கிறப்ப வந்து அந்த ஒரு ஹிட்டு, சூப்பரான ஹிட்டு. ஸோ இங்கே நம்ம பேசியிருந்த அந்த நேரத்தில் நம்ம நெல்லை கேமிங்கும் சோலிட்டர்ஸ் கடையில் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு போல இருக்குது. மாஸ்டர் காலி பண்ணியிருக்காங்க, சோலிட்டர்ஸ் மாஸ்டர் காலி. ஸோ நெல்லை கேமிங் கில்ஸை குமிச்சிக்கிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வேறு லெவலில் கில்ஸை குமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெல்லைக்கு நல்ல ஹிட்டு. ஓ கிட்டத்தட்ட 25 பவரோட உள்ள வந்திருக்காரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாகவே அது ஹிட் விழுந்திருக்குது. M14 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். M14 உட்பக்கர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். ஸோ டிஜிபி மணி வேகமாக ஷார்ட் ரேஞ்ச் போகிறாரு. கையில் டபுள் வெக்டர்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இப்போ ரெண்டுமே லாங் ரேஞ்ச் மாதிரி இருக்குது எனக்கு. MP40 அது, ஓகே MP40. இன்னும் ஒரு டீம் அடிக்கிற மாதிரி இருக்குது, தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. மணி தப்பு பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுது. பட் இல்லை கை சொல்கிற வந்துட்டாரு வேகமாக. ஒரு நேடு எடுக்கிறாரு. ஐயோ நேடு இங்கே உணிச்சு, ஒரு குரோனோ நேடு காண்டி பேஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார். நாங்கள் நெல்லை ஷார்ட் ரேஞ்ச் ஏறிட்டாரு. நாக் ஐஸ், ரெண்டு பேர் நாக்கு. சோலிட்டர்ஸில் ஜேகே மட்டும் தான் மற்ற எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. ஓ உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் மேலே ஏறி இருக்காங்க, அவங்க அடிச்சிட்டு இருக்கிறது சிக்ஸ் டீம் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. சிக்ஸ் டீமுக்கு வந்து கிட்டத்தட்ட நல்ல ஹிட்டு. ரோடன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டில் கையில் வந்து MA2B அண்ட் AWM ஐ திங்க். ஸோ ரெண்டு மாற்றி அடிச்சிட்டு இருக்காரு. ரெண்டு MA2B கைஸ், ரெண்டு MA2B. அந்த MA2B வந்து இது பண்ணிட்டார், கிளைம் பண்ணிட்டார். நானும் கிளைம் பண்ணவே இல்லை. ரிஸ்க் எடுக்கிறான்னு தோணுது, ஏபிடி ரிஸ்க் எடுக்கிறாருன்னு தோணுது எனக்கு. பெருமே சிக்ஸ் டீம் வந்து ஆக்சுவலாக ஜோனுக்குள்ளே போய் ஆகணும், அது கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது சிக்ஸ் டீமுக்கு. ஃபைட் இதுக்கு மேலே எடுக்கிறது கஷ்டம், வேஸ்ட் தான் எனக்கு கேட்டால். ஏன்னா ஜோன் வந்து ஸ்டிங்காக ஸ்டார்ட் ஆகிட்டு ரொட்டேட் பண்ணிட்டு போகிறது நல்லது. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம இவங்க தான், வேறு யாருமே இல்லை. நம்ம உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்கள விடுவாங்களா இல்லை இவங்களும் ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். ஸோ ஃபைட் அவாய்ட் பண்ணுறதுனால எதுக்காக ஃபைட் எடுத்தாங்கன்னு தெரியல, இனியே பார்க்கலாம். ஓ இங்கே ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம இவங்க டீம் பேண்டாஸ் வேறு வந்து அந்த பீக்கில் இருக்க ஸ்கூல் ஹவுஸ் கிட்டே வந்திருக்காங்க. பட் இந்த ஜோனும் இந்த ஹவுஸ் வந்து இதில் இல்லை, தப்பு பண்ணுறாரு கைஸ். பேண்டாஸ் டெஃபினட்டாக தப்பு பண்ணுறாரு, நம்மளுக்கு தெரியும் அவருக்கு தெரியாது. ஜோன் வேறு வேகமாக ஸ்ட்ரிங்க் ஆகுது, அவர் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறாரு. அந்த பக்கம் ரெண்டு டீம் வந்து உள்ளே வந்துகிட்டு இருக்குது.
அந்த பக்கம் ரெண்டு மூலரும் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்பு அதை நான் கில்ஸ் எதுவும் எடுக்கல உங்களுக்கு. கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷனில் ரிஸ்கியான ஒரு இடத்துல ரொட்டேட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஓ வாவ், 4 HP உள்ள வந்திருக்காரு. ரியலி ரியலி 4 HP உள்ள வந்திருக்காரு. அப்பு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து நான் இவங்களுக்கு ரிஸ்கியாக போகணும்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்கள மேலே விடாமல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு கல் தான் இருக்குது. இப்போ குளுவாலும் சரியாக விழலை, குளுவாலும் சரியாக விழலை, கிட்டு விழுது. இப்போ கீழே இந்த வேற அடிப்பாங்க. 16 தான் கீழே அடிக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 16 இல்லை, 16 வந்து இவங்களும் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க. 16 வந்து உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்க அடிச்சிட்டு இருக்காங்க, மேலே கட்டி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சுற்றி முற்றி ஃபைட்டு போயிட்டு இருக்குது. டிஜிபி ஆனந்த் ஒரு கில் எடுத்திருக்காரு. ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம இவங்க அவங்க கில் எடுக்கிறது வந்து நிறுத்தவே இல்லை. கண்டிப்பாக நம்ம டிஜிபி நெல்லை கேமிங் கண்டிப்பாக அதை நிறுத்தவே இல்லை. டீம் டுவெல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஓ ஸ்டில் சர்விங், ஓ மை காட், வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டீம் டுவெல்லு. பான் ஃப்ரம் ஆஷ், பான் ஃப்ரம் ஆஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறித்தரமாக சர்வ் பண்ணிட்டு ஸ்டில். ஏன்னா எல்லா டீமுக்கும் ஃபைட்டு போயிட்டு இருக்க நேரத்தில் வந்து அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக எனக்கு தெரியல. ஓகே, ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு நார்மல் டீம் கிடையாது, 16 தான் ஆப்போசிட்ல. ஜோன் டேமேஜ் வேற வாங்க ஆரம்பிச்சிருவாங்க நினைக்கிறேன். ஜோனுக்குள்ள போய் ஆகணும் இவங்களும். பட் 16 காட் எலிமினேட், 16 ஒருத்தர் எலிமினேட். ஓ மை காட், காட் எலிமினேட் கைஸ். 16 காலி டோட்டலா, அவர் இல்ல நினைக்கிறேன். அவருக்கு ஒருத்தர் இருக்காரு, யார் அவர்? வெறித்தனமான ஒரு ஸ்னைப்பிங் ஆர் கேடியா சண்டைக்கிட்டே இருந்து எம்ஏ டுபிங்கிறதுனால அசால்ட்டா குளுவார் உடச்சிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பேண்டா டீம் மேலே ஏறிட்டாங்க. M79 கண்டிப்பாக ஒரு M79 கைஸ். ஓ ஒரு பெரிய டேமேஜ் இல்லை, ஒரு லைட்டான டேமேஜ் தான். கீழே கூட போடலாம், கீழே கூட பிவிஎஸ் பேண்டா ஒரு M79 போடுவாரா இல்லை மேலே ஏறிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டாரு. ஜோன் டேமேஜ் ரொம்ப, ஐயோ அவருக்கு அவரே போட்டார் கைஸ். ஒரு நேடு வந்து விழுந்திருக்காங்க, ரெண்டு நேடு வந்து விழுந்து ரெண்டு பேர் நாக்கேட். ஸோ அப்பு மட்டும் ஹீல் பண்ணுவாரா? தப்பு பண்ணுறாரு கண்டிப்பாக. பின்னாடி அடிக்கிறாங்க, அப்புவை ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஸோ ஹாக்ஸ் டீம், ஹாக்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கில்லை கன்ஃபார்ம் பண்ணி ரெண்டு கில் எடுத்திருக்காங்க. பட் பின்னாடிலேருந்து வந்து ஒரு அட்டாக், யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க தான் உல்ஃபி ஸ்போர்ட்ஸ் தான் அந்த அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க. நோ செடிமெட் டீம் ஸ்டில் சர்விங் வெறித்தனமாக. ஸோ இப்போயாவது வெளியில் வந்தாங்களா? கண்டிப்பாக கைஸ், அவங்க சேவ் பண்ணி வச்ச ஆமோ மொத்தத்தையும் வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. சர்வே பண்ண டீமுக்கு வந்து லக்கு மாதிரியே வந்து ஜோன் அட்வான்டேஜும் இருக்குது. அந்த ஜோன் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் டவுன், ஆர்ட் கில் எடுத்துறாங்க ஐடியா சஞ்சய் ஃப்ரம் இவங்க டிஜிபி நெல்லை. வேற லெவல் போயிட்டு நெல்லை கேமிங் பார்த்தீங்கன்னா அவர் மட்டுமே 5 கில் எடுத்திருக்காரு. ஸோ கில்ஸை குமிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த டீம்ஸு, கில்ஸை கண்டிப்பாக வேற லெவலில் குமிச்சிட்டு இருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் ஏறுறாங்க நம்ம இவங்க, ஒரு 36 தான் அண்ட் ஒரு நாக்கு. அது அவர் அடிக்கலாம் நினைக்கிறேன், வேற யாரோ அடிச்சிருக்காங்க. டிஜிபி மணி ஃப்ரம் அவங்க டீம் தான் பா, கில்ஸ் வெறித்தனமாக போயிட்டு இருக்குது டிஜிபி நெல்லை கேமிங்கிட்டேருந்து. ஸோ பான் ஃப்ரம் ஆஷ் டீம் பின்னாடி ஒரு டீம் வந்துட்டு இருக்கு, அதை கவனிக்காம மேலே அடிச்சிட்டு இருக்காங்க. பான் ஃப்ரம் ஆஷ் டீம் பின்னாடி ஒரு டீமே வந்துட்டு இருக்குது, பின்னாடி ஒரு டீமே வந்துட்டு. கவுன் சார், விஷால் கவுன் சார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உள்ற ஏறிட்டாங்க, உள்ற ஏறிட்டாங்க போல இருக்கு. 10 பேர் தான் அலைவு கைஸ், 10 பேர் தான் அலைவு. ஸோ மேடி ஃப்ரம் நோ சென்டிமெண்ட் இருக்காரு, மேடி ஃப்ரம் நோ சென்டிமெண்ட். ஓ மேடி பார்த்தீங்கன்னா நேடு மலையாக பொழிச்சிட்டு இருக்காரு, மேலே கூட போடலாம் நேடை. கண்டிப்பாக கைஸ், கண்டிப்பாக ஏதாவது கில். பா யோ என்ன எவ்வளோ நேடு வச்சிருக்க. அரே அரே பாய் சாப், அரே அப்புறம் செட்டி. ஐயோ ஒரு நேரில் கூட கில்லு விழுல. பட் ஆனால் அவரை கில்லு எடுத்துட்டாங்க. ஓ இன்னும் பான் ஃப்ரம் மேட்ச் இருக்காங்க, பான் ஃப்ரம் மேட்ச்சில் பேட் பாய் மட்டும்தான் இருக்காரு, பேட் பாய் மட்டும்தான் இருக்காரு. ஆ மாட்டிட்டா இருக்கு, ஓ கீழே படுத்து அடிச்சிட்டாங்க. ஸோ கிரனேட் கில்லு வேற, டிஜிபி நெல்லை கேமிங் செம கில்ஸோட வந்து ஒரு பூயை அடிச்சிருக்காங்க. அரை லெவல் கில் செட் ஃப்ரம் டிஜிபி நெல்லை கேமிங், வெறித்தனமாக ஒரு பூயா கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ நேடு போட்டிருக்காரு ஒரு மனுஷன், நேடு போட்ட நேடை இன்னும் கொஞ்சம் எல்லா இடமும் போட்டலாம். ஒரே லொக்கேஷன் வந்து ரொம்ப நேடு போட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. பட் எனவே டிஜிபி நெல்லை கேமிங் கில் கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து ஆடி போயிடலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு 16-15 கில்